தமிழ் டிரேடர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அகெயின் ஒரு சூப்பரான கம்பெனியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கம்பெனியோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 828. அது மட்டும் இல்லைங்க, இந்த கம்பெனி இன்றைக்கி பைபேக் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இவங்க பைபேக் அனௌன்ஸ் பண்ண ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1070. இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 828, 1070. என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, வந்துட்டு நீங்கள் 1070 வந்தாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஷேரை வந்து கொடுக்க வேணாம். ஏன்னா வந்து இந்த ஷேர் இன்னும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அகெயின் ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், இன்வெஸ்ட்மெண்ட் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம டேரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனியை பற்றி பார்த்துடலாம். ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 1981 வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சப்பட்ட ஒரு கம்பெனி தான். இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா செமி பிளாஸ்டிக்கை மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி, ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி. மார்க்கெட் கேபிடலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2258, 5000 கோடிக்கு கீழே இருக்கிற ஒரு கம்பெனி. டெப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 864 கோடி வந்து கடன் இருக்குது. ஆனால் இந்த நிறுவனத்தின் தற்போதைய சந்தை மதிப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரின்சிக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1948. ஸோ ஷேர் ப்ரைஸ் இப்போது இன்ட்ரின்சிக் வேல்யூவை விட கம்மியாக இருக்குது. ஸோ இன்ட்ரின்சிக் வேல்யூ என்னன்னா அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதோட கரண்ட் வேல்யூ என்ன இருந்திருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1948, பட் கரண்ட் ப்ரைஸ் 828, புக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 498. ஸோ புக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதை விட டபுளாக கூட கிடையாது. ஸோ 828 கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். ஆர்ஒஇ வந்து பார்த்தீங்கன்னா 38.6, இண்டஸ்ட்ரி பிஇ 15.3, ஹை லோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 52 வீக்ஸ் ஹை லோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1428, 656. ஸோ டிவிடெண்டும் வந்து நல்ல டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க, ஃபேஸ் வேல்யூ 10. கடைசி 6 மாதமாக வந்து பார்த்தீங்கன்னா 31% வந்து டவுனில் இருக்குது. இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வேல்யூவேஷனில் இருக்கிற ஒரு ஸ்டாக். இந்த கம்பெனியோட ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ பாப்லேட் தான், பட் கான்ஸ் இப்போதைக்கு வந்து எதுவுமே இல்லை. ஸோ நல்லா வந்து ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்கு கடைசி 5 வருஷமாக. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி நல்லா இருக்குது. ஸோ ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட ஓவரால் குவார்ட்டர்லி ரிசல்ட்டை வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிருக்கு. ஸோ ப்ராஃபிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு 2019 29 கோடியாக இருந்தது, இப்போ 2022 108 கோடியாக வந்து மார்ச்சில் வந்து இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஜூனில் 93 கோடி, செப்டம்பர் குவார்ட்டரில் வந்து பார்த்திங்கன்னா 73 கோடி. ஸோ ஏர்னிங் பர் ஷேர் வந்து பார்த்திங்கன்னா கடைசி செப்டம்பரில் வந்து 26.86 வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியோட காம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாக்கோட சிஏஜிஆர் வந்துட்டு கடைசி 10 வருஷத்தில் பார்க்கும்போது 31%, அதே நேரத்தில் 3 வருஷத்தை பார்க்கும்போது 75%, கடைசி 1 வருஷத்தை பார்க்கும்போது -7%. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஒரு நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸில் கிடச்சிருக்கு. இவங்க வந்து பைபேக்கும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பைபேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக வந்து ரெக்கார்ட் டேட்டா வந்து 14 டிசம்பர் வந்து வச்சுருக்காங்க. இன்றைக்கி வந்து டேட் வந்து 1 டிசம்பர். நீ நாளைக்கு வந்து இந்த ஸ்டாக்கை வாங்கினாலும் நீங்கள் வந்துட்டு பைபேக்குக்கு எலிஜிபிள் தான். ஸோ கிட்டத்தட்ட பைபேக் ப்ரைஸே வந்து பார்த்தீங்கன்னா 22% மேலே இருக்குது. ஸோ அப்போது இந்த கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ வந்து ஃப்யூச்சரில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கையுமே உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ்.